ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யமஹா FZ-X இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஒரு ஓவரால் லுக் பார்த்துட்டு நம்ம உள்ளே போவோம். Hold me close till I get up. Time is barely on our side. இந்த FZ-X பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒரு ரெட்ரோ ஸ்டைல் வண்டி. யமஹாவில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெட்ரோ ஸ்டைல் வண்டி ட்ரை பண்ணி விட்டுருக்காங்க. இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஒரு நியூ டிசைன்ட் ஹெட்லாம்னு சொல்லணும். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டியுமே ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்இடி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருக்கும், பட் இட்ஸ் ஓகே. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்லைட்டில் ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா யமஹா வந்து ரொம்ப நாளாகவே அந்த XSR மாடலில் லான்ச் பண்ணுறோம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, பட் அவங்க அதை வந்து லான்ச் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக தான் இந்தியாவில் வந்து FZ-X ஒரு நியூ வேரியன்ட் பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் மர்க்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, எப்பயுமே அதில் பிளாஸ்டிக் தான் தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, பிகாஸ் இது ரெட்ரோ இல்லையா. அதனால் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து நார்மல் டிஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டயர்ஸ் தாங்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ஸ்டைல் மாடலுன்றதால லைக் ஒரு ஆஃப் ரோட் டயர்ஸில் வர அந்த பேட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப பஞ்சியான அந்த பேட்டர்ன்ஸ் ஓகே, பட் நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த லுக் வைஸ் அது ரொம்ப கொஞ்சம் ஒரு அக்ரெசிவான லுக் மாதிரி இருக்குது. அது ரொம்பவே நல்லாயிருக்கும் யமஹாவில். அண்ட் டயர் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FZ-X கொடுக்குற அதே டயர் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எந்த சேஞ்ச் பண்ணல. அண்ட் இது வந்து இன்ஜினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FZ-X வந்து நார்மல் FZ-X இருக்கும் பார்த்திங்களா, அதே இன்ஜின் தான் இதிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு பவரோ எதுவுமே அவங்க சேஞ்ச் பண்ணல, சேம் இன்ஜின் தான். பட் உங்களுக்கு டிசைன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லுக் கொடுத்து அதை ரெட்ரோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர்ஸ் வருது. நம்ம கிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அண்டு ஆரஞ்சு கலர் இருக்குது அண்ட் பிளாக் கலர் இருக்குது. இந்த ப்ளூ கலர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும், இது ரெண்டுமே மேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து FZ-X கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நாட் 1 இதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். அண்ட் இதோட டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் டேங்குங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா யமஹாவில் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த குவாலிட்டி வைஸ் அவங்க ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டீல் டேங்க்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வந்து டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூல் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு சைடாக வச்சுருக்காங்க, அதுவுமே பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு என்ன தான் ஒரு ரெட்ரோ ஸ்டைலாக இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக் கலந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதில் மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ரொம்பவே பெருசாகவும் இருக்குது. அண்ட் இன்ஃபர்மேஷனும் அதே இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஎம் மீட்டர்லாம் பாருங்கள், ரவுண்ட் மாதிரி கொடுத்து நல்லா கொடுத்துருக்காங்க. மேபி இதே மீட்டர் வந்து அவங்க FZ-X யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மீட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து முற்றிலும் ஒரு புதிய ஒரு மீட்டர் செட்டப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது இன்னும் எந்த வண்டியிலும் அவங்க கொடுக்கல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மிரர்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் மிரர்ஸ் தாங்க, அதில் எந்த ஒரு ஸ்டைலெலாம் இல்லை. லைக் ஒரு ஓவல் ஷேப் மிரர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தான சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ் லைட் சுவிட்ச் அண்ட் இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே யமஹாவில் எப்பயும் வர அதே சுவிட்ச் குவாலிட்டி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் எதுவும் சொல்கிற மாதிரி இருக்காது. அண்டு இந்தாண்ட சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கட் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே எப்பயும் போல் இருக்கிறது தான். அதே உங்களுக்கு யமஹா FZ-X இன்ஜின்ன்றதால இதுவும் எல்லாமே அந்த சவுண்ட் லைட்டாக மாற்றிருக்காங்க. ஆமாம், நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், அந்த எக்ஸாக்ட் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது FZ-X வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து FZ-X வந்து லைட்டாக அது டோன் மாற்றி கொடுத்துருக்காங்க. அது ஆஃப் ரோட் வண்டி மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பீட் மாற்றி கொடுத்துரும், பட் இந்த பீட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நார்மல் நீ FZ-X இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட இது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் எனக்கு இதில் ஒரு விஷயம் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்குது பாருங்களேன், அந்த டேங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த டேங்குக்கு அப்புறம் அந்த சீட் கிட்ட வந்து கொஞ்சம் சொதப்பி வச்ச மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி அந்த கிராப் ரீல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் லைக் கொஞ்சம் ஃபேன்சியாக கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் சீட் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த பேட்டர்ன்லாம் ரொம்பவே நல்லா இருக்காது, நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அந்த குஷனும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக்கில் அந்த எல்இடி செட்டப் லைட் கொடுத்துருக்காங்க, அந்த டேஞ்சர் லைட்டு, அது பாருங்கள் அதுவுமே ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. லைக் டிசைன் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு பின்னாடினு பார்க்கும்போது. அண்ட் அவங்க எப்பயும் போல் அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் தான், அது அவங்க மாற்ற முடியாது. அவங்க எப்போ தான் அவங்க எல்இடி மாற்ற வேணும்னு தெரியல, எவ்வளோ காசு கொடுத்து பைக் வாங்கினாலும் இதே ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க எல்லா இண்டிகேட்டர்ஸும் அவங்க. அண்டு பின்னாடி டயர்ஸும் பாருங்கள் அதே பேட்டர்ன் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன்ஸ் தான். இந்த பேட்டர்ன் ரொம்பவே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப நீங்கள் வண்டி நின்றுட்டு இருந்தால் கூட இந்த டயர் பார்க்கும்போது கொஞ்சம் லுக் வைஸ்
லைக் நீங்கள் மாடிஃபை பண்ணி டயர் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த டயர் இருக்குது. இந்த டயர் ரொம்ப நல்லாயிருக்கு. இது எஃப்எச்எல்ல கொடுப்பாங்களான்னு தெரியல, மேபி அடுத்த விஷயம் இல்லை கொடுத்தா நல்லாயிருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பட் நல்லாயிருக்கான இதில். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மர்க்காடு தான் கொடுத்துருக்காங்க, அந்த சேர் அடிக்காதது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்க் கொடுத்துருக்காங்க, அதே எஃப்எஸ்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே டிஸ்க் தான், அதில் அவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி அதே மூணு சக் தான், அந்த சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்கும், அதிலலாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இருக்காது, நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாஸ்ட் மேலே இருக்க அந்த டிசைன் பார்த்தீங்களா, ரொம்ப பிளெயினாக கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி எப்பயுமே அதில் ஏதோ டிசைன் வச்சு கொடுப்பாங்க, ஆனால் அந்த FZ-X வந்து அதை கொஞ்சம் பிளெயினாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஏதோ அவங்க ஒரு அதில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மேபி நெக்ஸ்ட் வெர்ஷனில் எதாவது கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ அப்படியே போட்டு முடிக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே பிளெயினாக இருக்குது, அதில் கொஞ்சம் எதாவது டிசைன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் இல்லை சீட் சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கால் வைக்கிற இடம் இருக்குல்ல பார்த்தீங்களா, சீட்டு பின்னாடி உட்காந்து அது வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பின்னாடி தன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுமாரி கொடுக்குறதால உங்களுக்கு பின்னாடி பில்லியன் உட்காந்துட்டு வரங்களே இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாகவே இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ரெட்ரோன்றதால கொஞ்சம் லாங் ரைட்லாம் எடுத்துகிட்டு போங்கன்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன் பண்ணி. அண்ட் இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே இன்ஜின் தான், எஃப்எஸ்எல்ல கொடுத்த அதே இன்ஜின் தான். இது உங்களுக்கு 149cc அண்ட் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் தான், ஏர் கூல்டு இன்ஜின் தான், லிக்விட் கூல்டு கிடையாது. பட் ஏர் கூல்டாக இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் லாங்லாம் எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் யமஹா இன்ஜினாலே உங்களுக்கே தெரியும், ஒரு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே அவங்க இன்ஜின் நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் லைஃப் வைஸ் பார்த்தாலும் ரொம்பவே லைஃப் இது வரும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எல்லா வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. இதில் மூணு கலர் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த மூணு வாங்கினாலுமே உங்களுக்கு அந்த யமஹாவோட ஒய் கனெக்ட் அந்த ஆப் வந்துடும். நீங்கள் அதிலே நீங்கள் உங்கள் பைக் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆயிருக்கு, லைக் இதில் நிறைய அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் தராங்க, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயிட் ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அது பார்த்திங்கன்னா அந்த R15 வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க இதில் கொடுத்துட்டுருக்க ரொம்பவே நல்ல விஷயம், அது கொடுக்கலாம். பட் அது ஏன் அது வந்து கட் பண்ணுறாங்க தெரியல எனக்கு R15. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த சைட்டில் வந்து ஒரு மாதிரி க்ரோம் ஃபினிஷ் மாரி கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அந்த ஆரஞ்சு கலர் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த க்ரோம் ஃபினிஷ் வந்து ஒன்றுமே நல்லாயிருக்கும் பார்க்க. அது வந்து இதில் வந்து சில்வர் மாரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து லைட்டாக கொஞ்சம் மேட்ச் சேர்ந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது ஃப்ரண்ட் LED பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பட் ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. கொஞ்சம் அது கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்காது, ஏதாவது க்ளோஸ் பண்ணி ஒரு கிளாஸ் மாரி வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம், பட் அவங்க பண்ணலை. பட் நெக்ஸ்ட் வெர்ஷன் எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வந்து ஃபஸ்ட் வெர்ஷன்றதால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் வெர்ஷனில் வந்து இன்னுமே அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தருவாங்க. அந்த பேக் சைடில் அந்த கிராப்ரிலாம் சொன்ன பார்த்திங்க அதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ தூரம் பண்ணதால இந்த வண்டியோட ப்ரைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,18,000 வருது, கொஞ்சம் ஹை தான். உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸோட 1,40,000 to 45,000 வந்துடும் நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து. பட் இது நார்மல் எஃப்எஸ்எட்டோட இது கொஞ்சம் விலை கொடுக்கலாம், பிகாஸ் இது கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இதில் பிளாஸ்டிக் கட் பண்ணிவிட்டு ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எஃப்எஸ்எட்டில் வந்து மெயினான விஷயம்னாலே உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அது குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்ல விஷயம் தான், அது ரொம்ப ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸும் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க, பிகாஸ் அந்த நியூ கன்சோல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதனால் ப்ரைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, இந்த ப்ரைஸில் இந்த வண்டி ஒர்த்தாக கேட்டால் ஒர்த்து தான். நீங்கள் யாரும் வாங்கினாலும் வாங்கலாம், மைலேஜ் பார்த்தீங்கன்னா அது 45 to 50 தரும். இவ்வளோதான் கைஸ் இந்த FZ-X வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பை பை.